வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது, பணம் என்பது எல்லாருடைய வாழ்விலும் ஒரு முக்கிய காரணி. அந்த பணத்தினை சில பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க, அதை எப்படி வழிமுறைப்படுத்தணும்னு தெரியாது. அதாவது அதான் சொல்லுவாங்கன்னா, பெஸ்ட் வே டு மேனேஜ் ஃபைனான்ஸ். ஸோ இந்த மேனேஜிங் பர்சனல் ஃபைனான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ ஒவ்வொருடைய லைஃப்லையும் சரி, நிறைய பேர் பார்த்தோம்னாக்க நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் ஒரு பெரிய ஒரு கடனாளியாக ஆயிருப்பாங்க. அதற்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அடிப்படையான ஃபைனான்ஸ் கைடன்ஸ் என்றே சொல்லலாம், அதை வந்து அவர்கள் தவறிவிட்டது என்று சொல்லலாம். சில சமயங்களில் பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும், அந்த எளிதான விஷயத்தை கடைபிடிக்காததுனால அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படிம்பாங்க. ஸோ அதுமாதிரி இந்த ஃபினான்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராக்சர், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் சூசைட். ஸோ அதனால் அதை பற்றி மற்றொரு கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சைக்கிளை பற்றி நம்ம வந்து பார்க்கும்பொழுது, எப்படி இந்த ஃபினான்ஷியல் சைக்கிள் இருக்குது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கனாக்க, இது இட் இன்வால்வ்ஸ் ஒரு சம்பாதிப்பது மற்றும் செலவு செய்வது. ஸோ இதை தவிர முதலீடு செய்வது அல்லது சேமிப்பு. சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபினான்ஸ் சைக்கிள். ஓகே, ஸோ இந்த பர்சனல் ஃபைனான்ஸில் பார்த்தோம்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியங்க நம்மளுடைய லைஃப்பில். அதாவது வந்து என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல் செட்டிங், நம்ம வந்து நமக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு கோல்டு. அதேமாரி மெயினாக வந்து அந்த கோல் செட்டிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட், அது என்ன, நம்மளுடைய பணத்தினை என்ன மாதிரிலாம் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான வழிவகைகளை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும். ஸோ இதில் பார்த்தோம்னாக்க, இந்த பர்சனல் ஃபைனான்ஸுங்கிறது வந்து அண்ட் ஆர்ட் ஆஃப் நோயிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் கிரியேட்டிங் ஏ பிளான் டு அச்சீவ் தம். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு இது நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிம்பாங்க. அதுமாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கனாக்கா இந்த 6 மாதத்துக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே ஒரு டைம் ஃப்ரேமில் வச்சு எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம எல்லாத்துக்குமே நம்மளும் வந்து ஒரு நமக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து சில விஷயங்களை நாம் வந்து நம்மளுடைய அன்றாட தேவைகளையும் சரி, நம்மளுடைய மாதாந்திர தேவைகளையும் வந்து நம்ம சரிபார்க்க வேண்டும். அதாவது பார்த்தோம்னாக்க, ஒரு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து கடைபிடிச்சோன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நம்மளால் வந்து பெட்டர் ஆக முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து டிசைட் யுவர் பட்ஜெட். அதாவது இதுதான் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. எதெல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், அப்போ தான் அந்த வீடு வரணும்னா வீடு வராது இல்லையா. அதுமாரி ப்ளூ பிரிண்ட் ஃபார் யுவர் இன்கம், நமக்கு என்ன வருமானம் வருது, என்னதெல்லாம் வருமானம் ஈட்டுறோம். தென் எக்ஸ்பென்சஸ்ல வந்து பார்த்தோம்னாக்க, இஎம்ஐ, தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், வாடகை, கிராசரி, எல்லாமே ஆல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இதற்கு மேலே எந்த மாதமும் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு அண்டர்கோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸில் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்க, எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும், நீடு. ஓகே, இன்னொன்று வந்து விருப்பம், வாண்ட். ஸோ நம்ம வந்து எப்போதுமே தேவைக்கு வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டும், விருப்பத்திற்கு இது அது தேவையா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து யூ கேன் லிமிட் யுவர் ஸ்பெண்டிங் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். மூன்றாவது பார்த்தோம்னா, சேவ் மோர் அண்ட் ஸ்பெண்ட் லெஸ். அதாவது நம்மளுடைய சேமிப்பு அதிகமாக இருக்க வேண்டும், சேமிப்பு ஆர் முதலீடு அதிகமாக இருக்க வேண்டும், செலவு பண்ணுவது குறைவாக இருக்க வேண்டும். அதாவது இந்த ஜுடிஷியஸ் சேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ப்ரூடன்ட் உங்களை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். ஸோ அதாவது வந்து அதுக்காக கஞ்சத்தனமாக இருக்க சொல்லலை, எதற்கு தேவையோ அதற்கு சரியானபடி செலவு செய்ய வேண்டும். அடுத்தது மெயினாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்க,
ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட்டில் டெட் வந்து ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதேமாரி இருக்கிறது நல்லதில்லை. பே ஆஃப் யுவர் ஹை டெட் இன்ட்ரெஸ்ட். அதேமாரி உள்ளதை வந்து கடன்களை முதலிலே கொடுப்பது நல்லது. அது கொடுப்பதற்கு வங்கிகள் மூலியமாகவோ வேறு ஏதாவது ஒரு மூலியமாகவோ பண்ணுவது நல்லது. அடுத்தது பே ஆஃப் யுவர் கிரெடிட் கார்டு ஆன மந்த்லி பேசிஸ். நார்மலாக கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா 20-40 நாள் உங்களுக்கு வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுக்காக நம்ம வந்து 40 நாள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்தந்த மாதம் பே பண்ணோன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 30% இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா எடுத்திருக்காங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 30% பார் 1 மந்த் பாருங்கள் எவ்வளோ ரூபா. ஸோ இது அனாவசியமாக இது வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து அதை சரி செய்ய வேண்டும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய முதலீட்டில் வந்து முதலீடோ இல்லது வந்து சேமிப்போ இல்லது உங்களுடைய வரவு செலவு கணக்கு எல்லாத்துலேயுமே உங்களுடைய மனைவியை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். ஆல் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ், அதாவது ஒரு டீமாக பண்ணும் பொழுது எதர் இட் இஸ் அ பிக் ஆர் ஸ்மால் யூ வில் கெட் த ரைட் டெசிஷன். அதேமாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை பண்ணுவீங்க. ரெண்டு பேர் வேலை பண்ணும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க. அதாவது என்னென்னா டியூட்டீஸ் இதை தான் நான் பே பண்ணுறது, இதை நம்ம நீங்கள் பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டியூட்டீஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஆனால் பட்ஜெட்டை வந்து காமனாக வச்சுங்க. ஓகேயா, தென் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டு. அதாவது இது ரொம்ப முக்கியங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது இல்லை வந்து ஒரு ஜாப் லாஸ் வருது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கையில் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்ததுன்னா மைண்டு வந்து சரியான ஒரு கிளாரிட்டியாக ஒர்க் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தவறுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து வைத்துக்கொள்வது நல்லது. சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எப்படி சார் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சமாக தான் சம்பளம் வருது அப்படின்னா உங்கள் சம்பளத்துலேருந்து 10% வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக, அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து பேங்கில் டெபாசிட்டாவோ இல்லை லிக்விட் ஃபண்ட்லையோ எதுலேயோ உள்ள ஒரு இதில் வச்சுக்கலாம் நீங்கள். அதுமாரி அடுத்தது பார்த்தோம்னா டேக்ஸபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். டேக்ஸபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது நத்திங் பட் ஸ்டாக் மார்க்கெட், டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு மாதா மாதம் முதலீடு செய்வது இல்லை வந்து மொத்தமாக வந்து முதலீடு செய்வது. ஸோ இதில் வரும்பொழுது இந்த முதலீடுன்னு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான முதலீட்டாளர்கள். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டர், தினந்தோறும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இன்னொன்று வந்து பேசிவ் இன்வெஸ்டர். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்தாப்பில் சிறு சிறு சேமிக்கும் பொழுது பேசிவ் இன்வெஸ்டராக இருப்பது தான் நல்லது. ஸோ பேசிவ் இன்வெஸ்டராக இருக்கும் பொழுது உங்களுடைய வருமானமும் ஒரு மாதிரி ஒரு ரெகுலராக அந்த முதலீட்டில் போகும் பொழுது ஒரு நீண்டகால அடிப்படையில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்தது வந்து டைவர்ஸ்ஃபை யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நார்மலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்டில் ஒரு வீடு வாங்கி வச்சுக்கலாம் சின்ன ஒரு அவங்களுக்கு தகுந்தாற்போல் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி, தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தென் இன்சூரன்ஸ், தென் ஈக்விட்டி, தென் பாண்ட்ஸ் அண்ட் டிவென்ச்சர்ஸ் அண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா ஒரு பேஸ்கெட்ஸில் போடும் பொழுது ஆவரேஜ் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இவையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சரிவர கடைபிடித்தீங்கன்னா ஸோ யூ வில் பி த சூப்பர் ஸ்டார் இன் ஃபினான்ஸ் மார்க்கெட். அண்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல விருப்பப்படுறேன், ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். ஸோ அதனால் நேர்களே தயவு செஞ்சு இந்த 10 கமெண்ட்ஸையும் கடைபிடிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து பகிர்ந்து அவங்களையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட நல்ல ஒரு பெரியாளாக ஆக வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம்.